ஹாய் அழகாய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது TNGG. என் பேர் ஹரிஷ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா மைன்க்ராஃப்டில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா TNSMP பார்ட் 2 எபிசோடு தான் பார்க்க போகிறோம் காய்ஸ். பார்ட் 2 எபிசோடுக்குள்ளே போகிறக்கு முன்னாடி, ஃபஸ்ட் வீடியோவுக்கு நல்லா நிறைய சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க காய்ஸ். கிட்டத்தட்ட ஒரு 60 வியூஸ் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் காய்ஸ். ஆனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் லைக் பண்ணுங்கள். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க போல். மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ஒன்று தட்டி விட்டு, அந்த லைக் பட்டனையும் ஒன்று தட்டி விட்ருங்க. கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும், இந்த பெல் பட்டனை தட்டி விட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு டக்கு டக்கு டக்குன்னு வரும். சரி காய்ஸ், இன்றைக்கோட எபிசோடுக்குள்ளே போகலாம். சரி காய்ஸ், இன்றைக்கி வாங்க இன்றைக்கோட எபிசோடுக்குள்ளே போகலாம். இன்றைக்கோட எபிசோடில் என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா, அன்றைக்கி விட்ட பாதியோடத தான் பார்க்க போகிறோம். நேற்று ஏன்டா எபிசோட் போடலன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நேற்று நான் போடலான்னு நினச்சேன் காய்ஸ். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டேட்டா எல்லாம் போயிடுச்சு, அதனால் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியல. நேற்று நம்ம ஒரு நாள் வராதனால பார்த்தீங்கன்னா எனக்கு சர்வரில் நிறையா நடந்துருக்குது. இன்றைக்கி காலையில் தான் நானே பார்த்தேன் என்னென்ன நடந்திருக்குதுன்னு. முதல்ல நம்ம இந்த ட்ரேடிங் சென்டரை பார்த்துடலாம் காய்ஸ். உங்களுக்கு போக போக வீடியோவில் எல்லாமே காட்டுறேன். ட்ரேடிங் சென்டரில் பார்த்தீங்கன்னா நாங்கள் முதல்ல வில்லேஜர்ஸ்லாம் வச்சுருக்குறோம். இங்கே ரெண்டு வில்லேஜர் செத்து போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி, நாங்கள் பிடிச்சிட்டு வந்து வச்சிட்றேன் நான் அப்புறமேலு. இங்கே பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா லைப்ரரின்னு எல்லாம் வச்சுருக்காங்க, நீங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். கீழே பார்த்தீங்கன்னா ஓ, இங்கே இருந்த டேபிள்ஸ் எல்லாம் யாரோ உடச்செடுத்துருக்காங்க. கிரிப்டோகிராஃபி யார் உடச்செடுத்துருக்காங்கன்னு தெரியல. முடிஞ்சால் அவர்கிட்ட எடுக்க வேணாம்னு சொல்லிடணும், இல்லைன்னா அவங்கள எதா பார்க்கலாம். சரி, மேலே எல்லாம் பார்த்தீங்கன்னா இது வச்சுருக்காங்க, இன்னும் ஃபர்னஸ்லாம் வச்சுருக்காங்க. யாரோ ஒரு டேபிளில் எடுத்திருக்காங்க கைஸ், யாருன்னு தெரில. சரி, நம்ம இங்கேருந்து இதுதான் எங்களோட ட்ரேடிங் சென்டர் கைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா சில பிளேயர் ட்ரேடிங் பண்ணுவாங்க. இங்கே என்சான்மெண்ட் பிடிக்காதவங்க பார்த்தீங்கன்னா பர்சனலாக வில்லேஜர் வச்சு ட்ரேடு பண்ணுவாங்க. இங்கே ஏதாவது பேஸ் கட்டியிருக்காங்க, அன்றைக்கே பார்த்தது தான், வேறு எதுவும் கிடையாது. இந்த இடத்துல வேறு எதுவும் இல்லை கைஸ். நம்ம டேரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம சிட்டி வழியாக போயிடலாம். இன்றைக்கி சிட்டியில் ஏதாச்சும் புதுசாக எதாவது கட்டியிருக்காங்களான்னு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்ச சர்வரோட ஓபி பார்த்தீங்கன்னா ஒரு ஏதோ ப்ரிசன்ட் கட்டியிருக்கேன்னு என்கிட்ட சொன்னார். ஏன்னா ஒரு இடையில ஒரு தான் ஹேக்கர் வந்தாராமா, சர்வருக்குள்ளே ஏதோ ஹேக்கர் வந்திருக்காங்க இடையில. அவங்க பார்த்தீங்கன்னா ஏதோ திடீர்னு ஜாயின் பண்ணவங்க எல்லா ஸ்டஃப்பு டைமண்ட் ஆர்மர் எல்லாமே பார்த்தீங்கன்னா வச்சுருந்துருக்குறாங்க. அதுவும் இல்லாமல் எல்லா போர்ஷனில் பார்த்தீங்கன்னா நிறையா யூஸ் பண்ணிக்கிட்டு, அப்புறம் பிளேயரோட பேஸில் பார்த்தீங்கன்னா TNT டெஸ்ட்ராய் பண்ணிட்டு இருந்தாங்க. இங்கே இதோட யாரோட பேஸுன்னு பார்ப்போம். இங்கே ஒரு பேஸ் கட்டியிருக்காங்க. என்ன யாரோட பேஸு? பவித் கேமிங்னு ஒருத்தரோட பேஸு போல். இது இப்போ சும்மா ஒரு ஸ்டார்டர் பேஸ் மாதிரி கட்டியிருக்கிறாரு. பக்கத்தில் ஏதோ ஒரு கட்டிட்டுருக்கிறாரு போல், காங்க்ரீட் வச்சு கட்டிட்டுருக்கிறாரு. இது யாரோடதுன்னு தெரியல, ஆனால் பேர் எதுவும் போடலை. நான் இப்போது சர்வருக்குள்ளே வந்தாலும் இந்த பில்டிங்கில் தான் ஸ்பான் ஆனேன். இங்கேதான் கட்டிகிட்டு இருக்கிறாங்க, என்ன இப்போ தான் கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. சரி பரவாயில்ல, கட்டி முடிக்கிட்டோம். நம்ம கட்டி முடித்த பிறகு பார்த்துக்கலாம். இதுதான் சொன்னாங்க, சின்ன ப்ரிசன் மாதிரி கட்டியிருக்கிறாங்க. கிட்ட போனாலே மைனிங் ஃபிட்டி வருது. எனக்கு தெரிஞ்ச அவர் எதாவது பார்த்தீங்களா மைனிங் ஃபிட்டிக்கு வந்துடுச்சு காய்ஸ். ஏன்னா எதாவது கமாண்ட் பிளாக் யூஸ் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். என்னென்னு தெரில, மைனிங் ஃபிட்டி வந்துடுச்சு. இப்போ என்னால் எதுவுமே உடைக்க முடியாது, அதுதான் பிரச்சனை. மைனிங் ஃபிட்டி அப்போவே எனக்கு வந்துச்சு. நான் அதை உங்களை வீடியோவில் காமிக்கணும்னு நினச்சேன். இதை கமாண்ட் பிளாக் யூஸ் பண்ணியிருப்பார் போல். இப்போ சர்வரில் ஒருத்தர் தான் இருக்கார் கைஸ், அதான் TN மாஸ்டர். இவர் ஒரு சர்வர், இவர் தான் சர்வர் ஓபி. இவர் பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ்க்காக வந்திருப்பார் போல் சர்வருக்கு. நிறையா டெஸ்ட்ராய் இருக்குது சர்வரில், அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ண வந்திருப்பார் எனக்கு தெரிஞ்சு. வேறு எதுவும் இல்லை கைஸ். அப்புறம் ஓ, இங்கே ஒரு வீடு கட்டியிருக்காங்க கைஸ். அவர் போயிட்டார் மெயின்டெனன்ஸ் முடிஞ்சு போல். இங்கே பார்த்தீங்கன்னா நெதர் வாட்ஸ்லாம் பயிரிட்டுருக்காங்க. இது எக்ஸ்பர்ட் நிஞ்சான்னு யாரோ ஒருத்தர் வீடு கைஸ். பார்த்தீங்கன்னா அவர் ஒரு டீசெண்டான ஹவுஸ் கட்டியிருக்கிறாரு, நல்லா தான் இருக்குது ஹவுஸு. நான் இதை சொல்ல கைஸ், ஆனால் பார்த்தீங்கன்னா நான் சர்வரில் நிறைய விஷயம் நடந்திருக்குது. உங்களுக்கு மினிகேம் டிஸ்ட்ரிக் காட்டுறேன் கைஸ். இதுதான் நம்ம பில்டிங் தான். இந்த பில்டிங் இப்போ புதுசாக கட்டிகிட்ருக்கோம். இந்த பேட்டர்னில் தான் கட்ட போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஒரு 4-5 ஃப்ளோர் மேலே ஏற்றணும். அதை உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன் கட்டுறப்ப. இங்கே யாரோ கட்டமாக என்னமோ கட்டி வச்சுருக்காங்க கைஸ், யாருன்னு தெரில. அது இன்னும் கட்டத்தை யாரும் விடாமல் இருக்காங்க, பரவாயில்ல. இன்னும் லிவர்லாம் வச்சுருக்கிறாரு, யார் வீடுன்னு தெரியல, பரவாயில்ல. கிடைக்கிற பிளாக்கை வச்சுலாம் கட்டியிருக்காங்க. கட்டுறதெல்லாம் நம்ம எதுவும் சொல்ல முடியாது, ஆனால் பரவாயில்ல, கட்டுறாங்க. கட்டுறதே பெருசு. சாப்பிட்டுக்கலாம் கைஸ். முதல்ல இன்றைக்கி ஏன்டா TPP வர, பேக்ஸ் பர்சனில் வரேன்னு கேட்டிங்கன்னா சும்மாதான் கைஸ், நல்லா இருக்குது இது பார்க்குறக்கு.
அதான் ஜாம்பி ரன் கைஸ் முடிஞ்சால் அடுத்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸ்கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி மினி கேம்லாம் ப்ளே பண்ணுற மாதிரி வைக்கிறேன். இந்த கேம் போன இது இந்த கேமை உங்களுக்கு காமிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா டிக் ஸ்ட்ரைட்டு மினி கேம். இந்த கேம் எப்படின்னா எல்லா இதுலேயும் பார்த்துட்டிங்கன்னா பிளாட் இருக்கும். இந்த ரெட்டெலாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே தோண்டுனதுன்னு அர்த்தம். நிறைய பேர் இந்த கேம் விளாண்டுருக்காங்க. இந்த கேம் ப்ளே பண்ணுறதுக்கு ரெண்டு டைமண்டு. அடுத்த எபிசோடில் ஃபுல்லாக எல்லா மினி கேமையும் ப்ளே பண்ணி காமிக்கிற கைஸ். ஏன்னா நான் நிறைய மினி கேம் இருக்குது, எல்லா மினி கேமும் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு இதை இந்த பிளாட் அவரை ஃபுல் பண்ண சொல்கிறேன். இந்த மினி கேம் கட்டின அவரை பார்த்தீங்கன்னா இந்த மினி கேம்லாம் பார்த்தீங்கன்னா கட்டுறக்கு நானும் ஹெல்ப் பண்ணேன். ஆனால் இந்த டிசைன்லாம் நான் தான் பண்ணது. இந்த மினி கேம் டிசைன் பண்ணி தான் அவர் ஐடியா சொன்னார். இந்த மாதிரி தோ மைனிங் பண்ணுற மாதிரி ஒரு இது வைக்கலாம், அதுக்கு ரிசோர்ஸ் வேணும். அந்த ரிசோர்ஸ் பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணித்தாங்க. ஏன்னா உங்கள்கிட்ட தான் சில் டச் இருக்குதுன்னு சொன்னார். நான் தான் இது கட்டுறக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணேன். பரவாயில்ல, அது கட்டி முடிச்சாச்சு. ஆனால் நான் பார்த்தீங்கன்னா அது ஒரே ஒரு டைம் தான் ப்ளே பண்ணியிருக்கேன். இது பார்க்கோர் கைஸ், பார்க்கோர் மேப் மாதிரி தான் இதுவும். இதில் மூணு லெவல் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லெவலுக்கு ஒரு ஒரு டோக்கன் கிடைக்கும் கைஸ். இந்த கேம் ப்ளே பண்ணுறதுக்கு ஒரு பிளாக் எம்ரல்லு ஒரு ஒரு லெவல் கிடைக்கும் கைஸ். அது நீங்கள் ஃபஸ்ட் லெவல் ரீச் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த லெவல்லே போகிறீங்கன்னா போகலாம். அந்த டோக்கனை வச்சு நீங்கள் ஷாப்பில் ரெடீம் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் டோக்கனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த இது லோ லெவல் ஸ்டஃப்பு கிடைக்கும் கைஸ். அப்புறம் செகண்ட் லெவலுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேல்யூபிளான அயன் அந்த மாதிரி கிடைக்கும். தேர்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இது கிடைக்கும். அதே மாதிரி அந்த மூணில் இப்போ இடையில் போகிறவங்க பார்த்தீங்கன்னா போகும்போது அந்த டோக்கனை வச்சுட்டு போயிடணும். அவங்க அந்த டோக்கனை பார்த்தீங்கன்னா அந்த இதில் வச்சுட்டு ரெடீம் பண்ணிக்கணும். அந்த டோக்கன் பார்த்தீங்கன்னா அதில் இதாயிரும். ரெடீம் ஆகிட்டு அதில் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம இது வாங்கிக்கலாம், கொஞ்சம் லோ லெவல் இது வாங்கிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு தாட்டி இது ப்ளே பண்ணியிருக்கேன். ப்ளே பண்ணிட்டு தான் நான் அந்த கிராவல்லாம் வாங்கினேன். ஷாப்பில் கிராவல் இருக்குது. அந்த கிராவல் பார்த்தீங்கன்னா என்னால் மைன் பண்ணிகிட்டே இருக்க முடியல. எல்லா டைம் கிராவல் மைன் பண்ணுறது கூட பண்ணிடலாம் கைஸ். அந்த கிளே எடுக்கிறது கடுப்பேறும். அது பார்த்தீங்கன்னா ஃபார்ச்சூன் வச்சு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாஸ்தியாக கிடைக்கும். இதை வச்சு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நார்மலாக இதை வச்சு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும். அது ஒரு பிரச்சனை இருக்குது. சரி, இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போகாமல் முடிஞ்சளவுக்கு ஷார்ட்டாக முடிக்க ட்ரை பண்ணுறேன். மினி கேம்ஸ்லாம் அடுத்த எபிசோடில் காமிக்கிறேன் கைஸ். விளாண்டு காமிக்கிறேன். பிளேயர்ஸ்கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி ப்ளே பண்ண கூப்பிட்றேன். திரும்பி மாஸ்டர் வந்துட்டார் என்னன்னு தெரில. திரும்பி எதாவது ஃபிக்ஸ் பண்ண வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். சரி கைஸ், இந்த இடம்லாம் டெரஃபார்ம் பண்ணது நான் தான். ஏன்னா இந்த பில்டிங் கட்டுறக்காக பண்ணேன். க்ரீப் பண்ணிக்குது. சரி, நம்ம உங்களுக்கு என்னென்ன புதுசாக கட்டியிருக்காங்கன்னு காமிக்கிறேன் கைஸ். சரி கைஸ், நம்ம பேஸுக்கு போயிட்டு நான் உங்களை பார்க்குறேன். சரி கா, அப்புறம் நிறைய பேர் பேஸ் கட்டியிருக்காங்க. அதுக்கு உங்களுக்குலாம் சின்ன சின்னதாக போக காமிக்கிறேன். பேஸுக்கு போயிட்டு பார்க்கணும் கைஸ். கைஸ் நம்ம பேஸுக்கு வந்துட்டோம். இப்போ பேஸில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த சாண்டெல்லாம் ப்ளேஸ் பண்ணி அப்புறம் கொஞ்சம் தண்ணியெல்லாம் ரிமூவ் பண்ணியிருக்கோம். போக்கி ப்ரோ பார்த்தீங்கன்னா எல்லா சாண்டெல்லாம் வால்லாம் ரிமூவ் பண்ணிகிட்ருக்கிறாரு. நான் இந்த சாண்டு ப்ளேஸ் பண்ணது அப்புறம் இந்த தண்ணி ரிமூவ் பண்ணதெல்லாம் ஒரு சின்ன கிளிப்பாக காமிக்கிறேன். ஒரு சின்ன டைம் லாப்ஸ் மாதிரி இருக்கும் கைஸ். இந்த டைம் லாப்ஸ் பார்த்துட்டு நீங்கள் வாங்க.
சரி காய்ஸ், நீங்கள் அந்த டைம் லாப்ஸை பார்த்துட்டு வந்திருப்பீங்க. அதான் சாண்ட் பிளேஸ் பண்ண டைம் லாப்ஸ். அது சாண்ட் பிளேஸ் பண்ணி பண்ணுற ஃபுல் இதையும் போடலை. நான் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு வால் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறது, அப்புறம் கொஞ்சம் இடையில பார்த்தீங்கன்னா அந்த வால்ஸை கம்ப்ளீட் பண்ணுறது, சின்ன சின்ன எடிட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியை கிளியர் பண்ணுறத ஒரு சின்ன கிளிப்பு மாதிரி காமிக்கிறேன் காய்ஸ். இதுதான் தண்ணியை கிளியர் பண்ணுறது. ஆனால் இதை பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி முதல்ல ஸ்பாஞ்ச் எடுத்துக்கணும் கையில். இந்த ஸ்பாஞ்சு ட்ரை ஸ்பாஞ்சு எடுத்துகிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி இருக்கிற இது பக்கம் வரணும். இங்கே பாருங்கள், இங்கே கொஞ்சம் தண்ணி இருக்குது. இந்த தண்ணி எப்படி கிளியர் பண்ணுறதுன்னா, இந்த சோர்ஸ் பிளாக்கில் வைக்கணும் காய்ஸ். நீங்கள் தப்பான இடத்துல ப்ளேஸ் பண்ணிங்கன்னா அந்த கடல் பார்த்தீங்கன்னா ரீஃபில் ஆகிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் ஸ்பாஞ்சை தப்பாக வச்சிங்கன்னா அது வேஸ்ட்டாக தான் போகும். அப்புறம் திரும்பியே ட்ரை பண்ணணும் அதை நெதருக்கு எடுத்துகிட்டு போய். இதே மாதிரி இப்போ நான் பாருங்கள், இங்கே சோர்ஸ் பிளாக்கில் வைக்கிறேன், அப்புறம் கீழே ஒரு சோர்ஸ் பிளாக்கு அதில் வைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மேலேருந்து இது ரீஃபில் ஆகிட்டே இருக்குது பார்த்தீங்களா. அந்த மேலே இருக்கிறத பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்பாஞ்சு வச்சு இதையும் ரீஃபில் பண்ணாமல் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி கீழே போயிடுச்சு. சரி காய்ஸ், நான் அந்த ஃபுல் தண்ணி கிளியர் பண்ணிட்டு அப்புறம் உங்களை பார்க்குறேன். சரி காய்ஸ், நம்ம ஃபுல் தண்ணி கிளியர் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் கிளியர் பண்ணியாச்சு. அந்த ஒரு சைடு மட்டும்தான் பாக்கி இருக்குது, முன்னாடி இருக்கிற ஒரு சைடு. அப்புறம் மீதி இருக்கிறதெல்லாம் நம்ம பார்த்திங்கன்னா வால் ப்ளேஸ் பண்ணல. அதனால் பார்த்திங்கன்னா அதெல்லாம் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த வீடியோவில் கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் பண்ணிடுறேன். கீழே தெரியுது பார்த்திங்களா, அதான் இது கோல்ட்ரன். அங்கே தான் பார்த்திங்கன்னா இஃப்யூர் டேடோட பேஸ் இருக்குது. உங்களுக்கு காமிக்கிறேன், அவருக்கு நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருந்தேன் அவர் பேஸ் கட்டி முடிக்க. அவரும் நானும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேலை செஞ்சு அவர் பேஸை கட்டி முடிச்சிட்டோம். அவர் மஷ்ரூம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தாரு, அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஃபார்ம் பண்ணி அதை இன்னும் கொஞ்சம் நிறைய கலெக்ட் பண்ணி அவரோட பேஸை அவுட்டர் இதை முடிச்சுட்டோம் நாங்கள். இன்டீரியர் எதுவும் இன்னும் பண்ணலை. அவரோட பேஸ் பார்க்குறக்கு இப்படி தான் இருக்கும். நான் க்ளோஸில் போய் காமிக்கிறேன். இதை கட்டுறக்கு அவர் பார்த்திங்கன்னா மஷ்ரூம் ஷேப்பில் இருக்கணும்னு சொன்னார். அவர் மஷ்ரூம் ஷேப்பில் கட்டிட்டார். நான் பார்த்திங்கன்னா அந்த இன்டீரியர் அந்த எக்ஸ்டீரியர் ஒர்க் மட்டும் பண்ணேன். இந்த டிசைன் பண்ணுறது அந்த ஒயின்ஸ்லாம் ஆட் பண்ணி அப்புறம் அந்த லேண்டன் அப்புறம் அந்த இது இந்த எக்ஸ்ட்ரா பிளாக்ஸ்லாம் ப்ளேஸ் பண்ணியிருக்கிறேன். அதெல்லாம் ப்ளேஸ் பண்ணி அந்த லைட்லாம் ஆட் பண்ணியிருக்கிறேன். அந்த லைட் எடுக்கிறதுக்கு நான் பார்த்திங்கன்னா நெதருக்கு போய் எடுத்துகிட்டு வந்தேன். ஸ்ரூம் லைட் அது பேர். இங்கே பார்த்திங்கன்னா எங்கே நாங்கள் ஃபார்ம் பண்ணோன்னு கேட்டிங்கன்னா அங்கே பாருங்கள் தூரத்தில் ஒரு இது தெரியும், சின்ன ஐலாண்டு மாதிரி தெரியும். அது பார்த்திங்கன்னா நாங்களே பர்சனலாக உருவாக்குனது தான். ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி கட்டி அதில் பார்த்திங்கன்னா நாங்கள் அந்த மஷ்ரூம்ஸை ஃபார்ம் பண்ணோம். அந்த ஃபார்ம் பண்ண மஷ்ரூம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்து நாங்கள் இங்கே பேஸ் கட்டுறதுக்கு யூஸ் பண்ணோம். இன்டீரியர் ஒர்க்லாம் நம்ம பேஸ்க்கு எதுவும் பண்ணல அந்த பேஸுக்கு. இருங்க காய்ஸ், இந்த இடத்துல தான் நாங்கள் பண்ணோம். சின்ன ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி கட்டிக்கிட்டோம். ஏன் அங்கே கட்டலன்னு கேட்டிங்கன்னா அடுத்தடி அங்கே கிராஸ் பிளாக்லாம் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா திரும்பி மிசிலியமாக மாறிடும் அந்த இடத்தையே பார்த்திங்கன்னா அவர் கிராஸ் பிளாக்காக இது கிராஸ் ஐலாண்டாக மாற்றலான் இருக்கிறாரு. அந்த மிசிலம் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அவரோட பேஸை சுற்றி மட்டும் ஃபுல்லாக கிராஸாக இருக்கிற மாதிரி வைக்கலான் இருக்கிறாரு. நல்லா தான் இருக்கும் காய்ஸ் அந்த மாதிரி பண்ணால், ஏன்னா மிசிலியமோட கிராஸ் பார்க்குறக்கு அழகாக இருக்கும். பேஸ் ஓரளவுக்கு வந்திருக்குது காய்ஸ். ஏன்னா முடிஞ்சளவுக்கு நான் பார்த்திங்கன்னா அந்த அப்பர் செக்ஷன் பார்த்திங்கன்னா ரவுண்டாக கொண்டு வர ட்ரை பண்ணுறேன் இந்த அவரோட பேஸுக்கு. ஏன்னா ஸ்கொயராக இருக்கிறனால நல்லா இல்லை, அவர் ஸ்கொயராக தான் கட்டி தந்தார். நான் அதை ரவுண்டாக எப்படியே பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். ரவுண்டாக பண்ணோம்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், தூரத்துலேருந்து பார்த்தாலும் நல்லாயிருக்கும். ஸ்கொயராக இருக்கிறனால பார்த்திங்கன்னா கட்டமாக தெரியும். சரி, முடிஞ்சளவுக்கு அது பார்க்குறேன். அது முன்னாடி நம்ம பேஸுக்கும் போய் நம்ம வேலையும் பார்க்கணும். இவர் பேஸுக்கும் நம்ம பண்ணிகிட்ருக்க முடியாது. சரி காய்ஸ், இப்போ நம்ம போக்கி ப்ரோட பேஸுக்கு போவோம். போக்கி ப்ரோட பேஸு பார்த்திங்கன்னா இங்கேருந்து கொஞ்சம் தூரம். இந்த ஷேப்பில் தான் இவர் கட்டியிருந்தார். நான் பார்த்தீங்கன்னா இந்த ஷேப்புக்கு இப்படி மாற்றிருக்கிறேன். போக்கிபுரோட பேஸுக்கு போயிட்டு உங்களை பார்க்குறேன் காய்ஸ். நம்ம கிட்டத்தட்ட போக்கிபுரோட பேஸுக்கிட்ட வந்தாச்சு. இவர் பேஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாண்ட் மைன் பண்ணுற இடத்துக்கிட்ட பக்கத்தில் தான். நம்ம கொஞ்சம் தூரம் லெஃப்ட் எடுத்து வில்லேஜ் பக்கம் வந்தோம்னா அவரோட பேஸ் வந்துடும். இந்த மலை ஏறி இறங்கினா அவர் பேஸ் வந்துடும் நினைக்கிறேன் காய்ஸ். இங்கே தான் இருக்கும். அவர் பேஸ் கட்டுறக்கு நானும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன். அவர் சாண்ட் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்தார். நான் பார்த்திங்கன்னா அவர் கட்டுறக்கு ஹெல்ப் பண்ணேன். வேறு எதுவும் பண்ணல காய்ஸ். அப்புறம் வந்துருச்சு பாருங்கள். பார்த்திங்கன்னா அவர் பேஸ் அங்கே தெரியுது பாருங்கள். அதான் அவர் பேஸு. நல்லாயிருக்கும் பேஸு பார்க்குறக்கு. அவர் வெளியிலேருந்து பார்க்குறக்கு செமையாக இருக்கும். உள்ளே பார்த்திங்கன்னா சின்ன பேஸ் தான்.
இன்டீரியரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முக்காவாசி முடிச்சிட்டார் அவர். இருங்க முதல்ல சாப்பிட்டுக்கிறேன். உண்மையாக சொல்லணும்னா நம்ம பேஸோட ஒரு பேஸ் நல்லா இருக்குது கைஸ். நான் அவருக்கு இதை கட்டுறக்கு மட்டும்தான் ஹெல்ப் பண்ணேன். அவர் பாருங்கள் இன்டீரியர் ஒர்க்கில் எப்படி பண்ணியிருக்காருன்னு பார்ப்போம். நல்லா தான் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். இதை கட்டுறக்கில் நான் எப்பயும் போல் ஹெல்ப் பண்ணது தான் கைஸ். ஆர்மர் ஸ்டாண்டில் வச்சுருக்கிறாரு வெளியே பாருங்கள். இந்த இடத்துல பிளட்டு ப்ளேஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு வச்சுருப்பார் போல். இங்கே பார்த்தீங்க என்சாண்டிங் டேபிள் வச்சுட்டாரு, செஸ்ட்டு வச்சுருப்பார். எனக்கு தெரிஞ்சு உள்ளே ஒன்றும் இருக்காது. ஏன்னா இப்போ தான் நேத்தான் கட்டி முடித்தேன் கைஸ். ஏன்னா நேத்தான் கட்டி முடித்தோம். எனக்கு தெரிஞ்சு அவர் பேஸ்லேருந்து கொண்டு வர போயிருப்பார். அவர் பேஸ் பார்த்தீங்கன்னா தூரத்தில் இருக்குது, எதுவுமே இல்லை செஸ்டில். வேறு ஏதாவது இருக்கா? வேறு எதுவும் இல்லை கைஸ், எனக்கு தெரிஞ்சு வேறு எதுவும் இல்லை. என்ன இந்த இடம் சஸ்பீசியஸாக இருக்குது. இந்த இடத்துக்கு பின்னாடி என்ன இருக்குதுன்னு பார்ப்போமா? சரி வாங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். எனக்கு தெரிஞ்ச அவர் ஒரு சீக்கிரட் செஸ்ட் ரூம்னு நினைக்கிறேன். அது எனக்கு தெரிஞ்சால் தான் நினைக்கிறேன். ஆனால் நல்லாயிருக்கு. இங்கே பாருங்கள், இது கட்டுறக்க டிசைன் பார்த்தீங்கன்னா நான் தான் பண்ணேன். அவர் பிரமிடில் இருக்கணும், எனக்கு கொஞ்சம் இதாக ஹெல்ப் பண்ணுங்கள். எந்தெந்த பிளாக் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்குன்னு சொன்னார், கேட்டார். சாண்ட் ஸ்டோன் மட்டும் யூஸ் பண்ணலாமா இல்லை வேறு ஏதாவது பிளாக் யூஸ் பண்ணுமான்னு கேட்டார். நான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோன் ரெக்குவயர் பண்ணேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு டை தேவைப்பட்டுச்சு. ஆரஞ்சு டைக்கு ஆரஞ்சு ஃப்ளவர் இருந்தால் இது வேணும். எல்லோ ஃப்ளவரும் என்ன ரெட்டு ஃப்ளவரும் மிக்ஸ் பண்ணால் வரும்னு நினைக்கிறேன். டை அவர் க்ரியேட் பண்ணி தந்தார். க்ரியேட் பண்ணி தந்தோடனே நான் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோனை உருவாக்கி பண்ணிட்டேன். அப்புறம் அந்த டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா போட்டு தந்தாச்சு. அப்புறம் அதை கட்டி முடிச்சாச்சு, வேறு எதுவும் பண்ணலை கைஸ். நம்ம இந்த இடத்துலேருந்து நம்ம பேஸுக்கு கிளம்பலாம். பேஸுக்கு கிளம்பிட்டு அப்புறம் நான் உங்களை பார்க்குறேன். நம்ம பேஸில் இன்னும் நிறைய வேலை செஞ்சுருக்கிறோம். இன்டீரியர் ஒர்க்லாம் கொஞ்சம் பண்ணியிருக்குது காய்ஸ். அதெல்லாம் உங்களுக்கு உள்ளே போய் நம்ம பேஸுக்கு போயிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் காய்ஸ். நம்ம பேஸுக்கு போயிட்டு பார்ப்போம். A few moments later. ஓகே காய்ஸ், நம்ம கிட்டத்தட்ட நம்ம பேஸ்கிட்ட வந்தாச்சு. நம்ம பேஸில் வந்துட்டோம். உங்களுக்கு இன்னொரு சின்ன இது இருக்குது காய்ஸ், சர்ப்ரைஸ். என்னென்னா பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு வேலை செஞ்சிட்ருக்கிறேன். இதை கிளியர் பண்ண மாதிரியே இன்னொன்று நான் ஃபுல்லாக கிளியர் பண்ணி முடிச்சிட்டேன். டிஎன் ஹரினே வாயில் வருது கைஸ். ஏன்னா என்னோட பழைய பேர் டிஎன் ஹரி தான் வருது. இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்னா நான் இது அந்த டால்ஃபின் செத்துடும். இந்த இடத்தோட ஃபுல் தனி நான் கிளியர் பண்ணிட்டேன். அங்கே கீழே கிடது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த இது கோரல்னு சொல்லுவாங்களே அந்த இது, இந்த இதில் இந்த கலர் கலராக இருக்கிறதான் பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லாமல் அதில் ட்ரை ஆயிடுது. ட்ரை ஆகி இந்த மாதிரி கருப்பு கலரில் ஆயிரும். அது ஃபுல்லாக தண்ணியை ரிமூவ் பண்ணால் அந்த மாதிரி ஆயிரும். சிலனா அது மட்டும் பார்த்திங்கன்னா கலராக இருக்கும். இதெல்லாம் தண்ணியை இதாக மாறிடும். டால்ஃபின் சாகுமா சாகாதா தெரியல. இது எதுக்கு நாங்கள் பண்ணியிருக்கிறோன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஐலாண்டு மாதிரி கட்டலான்ட்ருக்கேன் கைஸ். அடியில் அண்டர் வாட்டரில் இந்த சாண்டெல்லாம் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு நான் பார்த்திங்கன்னா கிளாஸ் ப்ளேஸ் பண்ணிடுவேன். முடிஞ்சா இந்த இதை சர்க்கிளாக ட்ரை பண்ணுறேன். இல்லை சர்க்கிள் எனக்கு வரல, அதான் சொல்ல பார்த்தீங்கன்னா இது பண்ணேன். இந்த மாதிரி ஷேப்பு கொண்டு வந்துட்டேன். சர்க்கிள் போடுறது கஷ்டம் மைண்ட் கிராஃப்டில். அதுக்கெல்லாம் கொஞ்சம் திறமை வேண்டும். அந்த திறமை நம்மக்கிட்ட இல்லவில்லை. சின்ன சர்க்கிள்லாம் போடுறலாம். கொஞ்சம் பெரிய சர்க்கிள்லாம் பார்த்திங்கன்னா கரெக்டாக கால்குலேட் பண்ணி தான் போகணும். இல்லைனா அது பார்த்திங்கன்னா ஷேப்பே வேறு மாதிரி வரும். இங்கேருந்து எங்கே பேச, நம்ம பேச எங்கே இருக்குது? பேச கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது கைஸ். இப்படி தான் இருக்கும், இந்த சைடு தான் இருக்கும் கைஸ். வெயிட் பண்ணுங்க, போகலாம். ஒரு நிமிஷம் குவார்டினேட் ஜாஸ்தி ஆகிடுச்சு, நம்ம கம்மியாக தான் வேணும். கடைசி இருக்கிறது கம்மியாயிருச்சுன்னா நம்ம பேஸ்கிட்ட வந்துட்டோம்னு அர்த்தம். தாங்க பார்த்தீங்கன்னா லைட் எரியுது. இது நம்ம பேஸ்கிட்ட இருந்து ரொம்ப பக்கம்தான் கைஸ். இந்த சைடு இருந்து லெஃப்ட் எடுத்து திரும்பி வந்தோம்னா இது நம்ம பேஸு. இது எதுக்காக பண்ணிட்டுருக்குறோன்னா ஒரு சின்ன ஐலாண்டு மாதிரி இருக்கட்டும். ஏன்னா நம்ம மோஷன் மானுமெண்ட் மட்டும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பண்ணிட்டான். அவங்க இந்த வீடியோ போடுறதுனால நான் பார்த்திங்கன்னா சிலனா அது நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லை. இந்த பேஸ் கட்டுறக்கெல்லாம் சில பேஸ் கட்டுறக்கெல்லாம் நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணினேன். ஏன்னா எனக்கு பில்டிங் பண்ணுறது பிடிக்கும். அதனால் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன். அதனால் அவங்க பார்த்திங்கன்னா என்கிட்ட சொன்னாங்க, ஏன் ப்ரோ நீங்கள் வீடியோவில் சொல்லலை? அப்புறம் சொன்னாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா சரி அதான் சொல்லிடலான்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட சொன்னேன். அப்புறம் நான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்கேன் கைஸ். இந்த டிசைன் யோசிச்சிருக்கிறேன்.
இந்த பிளாக்லாம் எங்கேருந்து வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஓஷன் ஆர்னமெண்ட் கிளியர் பண்ணும்போதே கிடச்சிது கைஸ். என்னென்னா இந்த பொட்டி உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சதில்லை, ஃபஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு காமிக்கல. ஓஷன் ஆர்னமெண்ட் கிளியர் பண்ணும்போதே உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிளாக்ஸு கிடைக்கும். நீங்கள் ஃபார்ம் அதுக்கு செய்யணும்னு அவசியம் இல்லை. ஃபார்ம் பார்த்திங்கன்னா அதுக்கு இன்னும் இது அன்லிமிட்டடாக கிடைக்கணும்னா இது பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபார்ம் செய்யணும். இப்போதைக்கு இருக்கிற இதை வச்சு செய்வோம், அப்புறம் பத்தலைன்னா வேணால் பண்ணிக்கலாம். இந்த டிசைன் யோசிச்சிருக்கேன் கைஸ், ஏன்னா இந்த டிசைன் போடும்போது பார்த்திங்கன்னா நம்ம எதுவும் தனித்துவமாக தெரியாது, இதோட ஏற்கனவே சேர்ந்து வந்த மாதிரி தான் தெரியும், அந்த மாதிரி தான் தெரியணும். அதுக்காக தான் இந்த மாதிரி கட்டுறது. இந்த சைடு அதே மாதிரி பண்ணுவேன், அந்த சைடு பண்ண மாதிரியே பண்ணுவேன். இது வீடியோவில் காமிச்சிடலான்னு நினச்சேன். நான் முதல்ல பார்த்தீங்கன்னா ஸ்டோனில் வச்சுருந்தேன் கைஸ், அதனால தான் அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நான் பண்ணுறேன். இந்த இடம் பார்த்திங்கன்னா ஹைட் இடிக்குது, ஹைட் கம்மியாக இருக்குது இந்த இடத்துல, ஏன்னா கீழே பார்த்தீங்கன்னா நான் இந்த பிளாட்ஃபார்ம் ஹைட்டை நான் ஜாஸ்தி பண்ணியிருக்கேன், அதான் இடிக்குது. அதுக்கு என்ன பண்ணுறதுனா மேலே எதுவும் பண்ண முடியாது கைஸ். அதனால் நான் இப்போ இங்கே இதை பண்ணதே பார்த்திங்கன்னா நான் ஒரு அடி கீழே கொண்டு போகணும், அப்படி பண்ணால் தான் பண்ண முடியும். இல்லைன்னா இதை வேணால் இந்த பிளாக்கை நான் ரிமூவ் பண்ணிட்டு நான் ஸ்லாப் ப்ளேஸ் பண்ணலாம் மேலே. அப்படி பண்ணால் கூட மேலேருந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நார்மலாக தான் தெரியும், ஆனால் கீழேருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் இடம் கிடைக்கும். அந்த மாதிரி நான் பண்ணுறேன், ஸ்லாப் ப்ளேஸ் பண்ணுன்னா ஓகே அது கரெக்டாக இருக்கும் அந்த ஹைட்டு. சரி, இடையில என்ன நடந்துச்சுன்னா இஃப்யூர் டேட் ப்ரூ பார்த்திங்கன்னா அவர் பேஸை கட்டி முடித்த பிறகு எனக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணார். என்ன ஹெல்ப்புன்னா அவர் எங்கூட பிவிபி வந்தார், என்னை பிவிபி சேலஞ்ச் பண்ணியிருந்தார். பிவிபி சேலஞ்ச் பண்ணிவிட்டு நான் பார்த்திங்கன்னா பிஸியாக இருக்கிறப்போ இப்போ என்னால் வர முடியாதுன்னு அவர்கிட்ட சொன்னேன். அவர் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு நான் கிராவல் தருவேன் அப்படின்னு சொன்னார். நம்மளுக்கு ப்ராஜெக்ட்டுக்கு பார்த்திங்கன்னா கிராவல் தேவை, எந்த ப்ராஜெக்ட்டுக்குன்னா நம்ம அங்கே அப்பார்ட்மெண்ட் கட்டிகிட்டு இருக்கிற ப்ராஜெக்ட்டுக்கு நம்மளுக்கு கிராவல் தேவை. சரி, நம்ம கிராவல் நம்ம நிறைய இருந்துச்சுன்னா நம்மளால் கட்ட முடியும்னு நினச்சேன். சரி, அவர் கூட பிவிபி எடுத்தேன், அந்த பிவிபி இது கிளிப்பு நான் உங்களுக்கு போடுறேன். கைஸ் நீங்கள் இப்போ அந்த கிளிப்பு தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க, பிவிபி எடுத்த கிளிப்பு. இது ஃபுல் கிளிப்பையும் போடலை, நான் பாதி கிளிப் தான் போட்டிருக்கிறேன், எண்டிங் கிளிப் மட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா அவரோட பெட்டை டெஸ்ட்ராய் பண்ணால் தான் அவரை வின் பண்ணோன்னு அவர் சொன்னார். பெட்டை டெஸ்ட்ராய் பண்ணிட்டு அவரை கில் பண்ணணுமா, அதனால் பார்த்தீங்கன்னா அவரை ரொம்ப நேரமாக அட்டாக் பண்ண பிறகு இப்போ பெட்டை டெஸ்ட்ராய் பண்ண போகிறேன். நான் பெட்டை டெஸ்ட்ராய் பண்ணிட்டு அப்புறம் பார்க்குறேன். அவரை தோக்கடிச்சனால பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த கிராவல் தந்துட்டார். நான் அது வீடியோவில் உங்களுக்கு காமிக்கல, ஆனால் அவர் தந்துட்டார் எனக்கு கிராவல் பேஸ் கட்டுறக்கு. அவ இப்போ பார்த்தீங்கன்னா இருங்க, நம்ம ஷீல்டை அவர் உடச்சிட்டாரு. அந்த ஷீல்டை உடச்சனால இனிமேல் நம்மளால் பவ் வச்சு அட்டாக் பண்ணுறது கஷ்டம், ஏன்னா அவர் வந்து டைரெக்டாக வந்து நம்ம ஸ்வார்டில் நம்மளை அட்டாக் பண்ணி நம்ம ஆர்மரை டேமேஜ் பண்ணிடுவார். நம்ம போய் இந்த பெட்டை டெஸ்ட்ராய் பண்ணிவிட்டு அவரை கொண்டுடலாம். இனிமேல் அவர் வந்தாரும் நம்ம ஈஸியாக தோக்கடிச்சிடலாம், அவரால் அடிக்கிறது கஷ்டம் இனிமேல். இனிமேல் அவர் ஷீல்டு வச்சும் கவர் எடுக்க முடியாது, ஏன்னா பவ் வச்சு அடிக்கிறதுனால பஞ்ச் இருக்கிறனால அவர் தூக்கி போய் விழுந்துருவார். இருங்காய்ஸ், அவர் இப்போ கொல்ல போகிறேன் நான். கிட்டத்தட்ட அவரோட ஹெல்த்து கம்மியாக இருக்கும், ஒரே ஷாட் தான். அவர் செத்துட்டார், நான் உங்களை அப்புறம் பார்க்குறேன் காய்ஸ். டீமட் வாய்ஸ் நான் ரெக்கார்ட் பண்ண ட்ரை பண்ண ப்ரோ, ஆனால் பார்த்தீங்கன்னா ஏன் பார்த்தீங்கன்னா வர போடலைன்னா அவங்க வாய்ஸ்லாம் ரொம்ப நாய்ஸாக இருக்குது. அது வீடியோவில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரிட்டேட் ஆகும், உண்மையாக சொல்லணும்னா அது இரிட்டேட் ஆகும். நான் அவங்கக்கிட்ட நல்ல மைக்கு எல்லாத்துக்கிட்டையும் எதிர்பார்க்க முடியாது, இருக்கிறதா இருக்கும். அதனால தான் நான் என்ன வந்துட்டேன்னா அவங்க வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ண முடியாது நம்மளால் இப்போதைக்கு, ஏன்னா அவங்ககிட்ட நல்ல மைக் கிடையாது. நான் ரெக்கார்டு பண்ணேன், அந்த வாய்ஸ் நல்லா இல்லை, அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க வாய்ஸ் இல்லாத மாதிரி தான் நான் போட போகிறேன். அவங்க முடிஞ்சால் யாரோ ஒருத்தர் பார்த்தீங்கன்னா நல்ல மைக் இருந்துச்சுன்னா, ஹெட்ஃபோன் நல்ல மை ஹெட்ஃபோன் மைக் நல்லா இருந்துச்சுன்னா அவங்க வாய்ஸ் மட்டும் போடுறேன். இப்போதைக்கு ரெக்கார்ட் பண்ண வாய்ஸில் எதுவுமே பார்த்திங்கன்னா உருப்படியாக இல்லை. அந்த கிரிக்பாட்டு வச்சு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணது வீணாக தான் போச்சு, ஏன்னா அது பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக ரெக்கார்ட் பண்ணுது. நம்ம குறிப்பிட்ட இதை மட்டும் ஸ்டாப் பண்ணி ரெக்கார்ட் பண்ண முடியல, அது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதை கொடுக்குது, டவுன்லோடில் கொடுக்குது. அது பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியாக எம்பி வருது, அதை டவுன்லோட் பண்ணி நம்ம மல்டி இதில் போட்டு நம்ம எடுக்கணும். ஐயோ காடின், என்ன தெரியாமல் உள்ளே ஊசிட்டேன், நீ ரவுண்டு கட்டி அடிக்க போதுங்க. ஹெல்மெட் வேறு ஏற்கனவே டேமேஜில் இருக்குது, நான் ஆர்மர் வேறு எல்லாமே ரிப்பேர் பண்ணும் கைஸ், ஏன்னா பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் இது பார்த்திங்கன்னா பேண்ட்டு மட்டும் பார்த்திங்கன்னா ஃபுல் ஹெல்த்தில் இருக்கும், ஏன்னா அதில் மட்டும்தான் அதுலேயும் ஷூலேயும் பார்த்திங்கன்னா மெண்டிங் இருக்குது. செஸ்ட் பிளேட்லேயும் இதுலேயும் பார்த்திங்கன்னா மெண்டிங் இல்லை, முடிஞ்சால் அது ரெண்டுத்துலேயும் மெண்டிங் போட ட்ரை பண்ணுறேன். பார்த்திங்கன்னா வில்லேஜில் கிட்ட கண்டினியூஸாக ட்ரேட் பண்ணால் மட்டும்தான் பண்ண முடியும். இருங்க,
நோஸ்கோப் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது கைஸ் ஆ செத்துருச்சு கைஸ். பரவாயில்ல, நோஸ்கோப்பில் நம்ம ஏதோ பண்ணியிருக்கிறோம் தலையை வச்சு மறைச்சிக்கிட்டாலும். சரி காய்ஸ், நம்ம இந்த எபிசோட இங்கே முடிச்சுக்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டிஎன் ஜிஜி. என் பேர் ஹரிஷ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பாதில் அந்த பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. அடுத்த எபிசோடில் பார்ப்போம் காய்ஸ். அது வரைக்கும் ஸ்டே டியூன், பாய்.